பங்களாதேஷ் பிரீமியர் லீக் தொடரில் ஷகிபுல் ஹசன் அம்பையர் அடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. ஷகிபுல் ஹசன் களத்தில் இப்படி கோபமா நடந்து கொள்வது இது முதல் முறையும் இல்ல, கடைசி முறையும் கிடையாது. போட்டியின் நடுவே அம்பையர் கூட மோதுறத ஒரு பொழுதுபோக்கு பழக்கமா செஞ்சுட்டு வராரு. கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடியும் கூட பங்களாதேஷ் கிரிக்கெட் வாரியத்தால் நடத்தப்படக்கூடிய பங்களாதேஷ் பிரீமியர் லீக் பத்தியும் குற்றம் சாட்டியிருந்தாரு. தன்னை பிபிஎல் தொடருடைய தலைவர நியமனம் செஞ்சா முதல்வன் படத்துல வரது போல எல்லாத்தையும் ஒரே நாள்ல மாத்திடுவேன்னு சொன்னாரு. இந்த நிலையில தான் டாக்காவில் நடைபெற்ற 4வது லீக் போட்டியில பாரிஷல் டீமுக்காக களமிறங்கிய ஷகிபுல் ஹசன் சில்ஹட் ஸ்ட்ரைக்கர்ஸ் டீம் கூட மோதினாரு. இதுல ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண பாரிஷல் டீம் 20 ஓவர் முடிவுல 7 விக்கெட் இழப்புக்கு 194 ரன்கள் எடுத்தாங்க. இதுல ஷகிபுல் ஹசன் 32 பாலுக்கு 67 ரன்கள் எடுத்தாரு. இதையடுத்து களமிறங்கிய சில்ஹட் ஸ்ட்ரைக்கர்ஸ் டீம் 19வது ஓவருடைய முடிவிலேயே டார்கெட்டை எட்டி வின் பண்ணி இருக்கு. இந்த போட்டியில ஷகிபுல் ஹசன் பேட்டிங் பண்ணும்போது பெரிய சர்ச்சை ஏற்பட்டது. ஆட்டத்தின் 15.4வது ஓவர்ல ரிசர்வ் வீசிய பால் ஷகிபுல் ஹசனின் தலைக்கு மேல போச்சு. இதுக்கு நியாயப்படி ஒயிட் பால் கொடுத்திருக்க வேண்டும். ஆனா அம்பேரோ இதை ஒரு ஓவருக்கு ஒரு ஷார்ட் பால்ங்கிற கணக்குல சேர்த்துட்டாரு. இதனால கடுப்பான ஷகிபுல் ஹசன் அம்பேரை பார்த்து ஏன்னு கத்துனாரு. பின்னர் அம்பேர் கிட்ட அடிக்கிறது போல பக்கத்துல போய் எதுக்காக ஒயிட் பால் கொடுக்கலன்னு சண்டை போட்டாரு. இதுக்கு அம்பேரும் சக வீரர்களும் ஷகிபுல் ஹசனை சமாளிச்சு அனுப்பி வச்சாங்க. ஷகிபுல் ஹசன் கோபப்படுவது இது ஒண்ணும் புதுசு கிடையாது. போன சீசன்ல தவறான முடிவு கொடுத்த அம்பேர் கிட்ட சண்டை போட்டு அதன் பின்னால ஸ்டெம்பை எத்தி உதச்சு களத்திலேயே அராஜகத்துல ஈடுபட்டாரு. பின்னர் தன்னுடைய செயலுக்காக ஷகிபுல் ஹசன் மன்னிப்பும் கேட்டாரு. பங்களாதேஷ் கிரிக்கெட் வாரியத்துல முறைகேடு நடப்பதனால தான் அவர் இப்படி தட்டி கேட்பதாகவும் ஷகிபுல் ஹசன் ரசிகர்களும் அப்பப்ப விளக்கம் கொடுத்துட்டு வராங்க.